வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினமொரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, ஆரோக்கியம் சார்ந்த உங்கள் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சரண்யா அவர்கள் இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்தவங்களோட சந்தேகங்களை 044-4549-6944 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நேரலையில் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன, அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனையால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து மூச்சு திணறல் இருக்கிறத பார்க்க முடியுது. வீசிங்கும் ஆஸ்துமாவும் ஒரே விஷயமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க வீசிங் இருக்குது, பட் ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட் டிசீஸாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வரத்துக்குள்ள காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக வந்து மெயினாக நம்ம பார்க்கும்போது ஜெனட்டிக் ஃபேக்டர், ஒரு அப்பா லைக் அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்தாலும் குழந்தைகளுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இதை காமனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ குழந்தைங்களுக்கு முக்கியமாக வரத்துக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா ப்ரீடர்மாக பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு 9 மாதம் முடிந்து நார்மலாக டெலிவரி ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை சில காரணங்கள்னால ப்ரீடர்மாக வந்து ஒரு 6வது மாதம் 7வது மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து டெலிவரி ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு லங்ஸோட டெவலப்மெண்ட் வந்து ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ லங்ஸோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள், மீன்ஸ் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அடிக்கடிக்கு கோல்டு, குழந்தைங்களுக்கு நார்மலாகவே வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய சீக்கிரமாக அவங்களுக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள் எல்லா பேரண்ட்ஸும் வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, சளி வந்துட்டுனா போகவே மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க. அதில் நம்ம முக்கியமாக ஆஸ்துமா கண்டிஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது குழந்தைங்கள் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுவாங்க. கோல்டு இருக்கும்போது ஜென்ரலாக வீஸுன்ற ஒரு சிம்டம் வந்து அவங்களுக்கு காமனாக இருக்கும், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. பட் ஆஸ்துமா கண்டிஷன் வரும்போது மூச்சு விடுறது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் வந்து ஒரு விதமான அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை போட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஈவன் வந்து கான்ஷியஸ்னஸ் கூட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ குழந்தைங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணம் பார்க்கும்போது லங்ஸோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக டெவலப் ஆகாமல் இருக்கிறதும், அண்ட் இம்யூனிட்டி எதிர்ப்பு சத்து வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க இன்ஃபெக்ஷனுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம தொடர்ந்து ஆஸ்துமா பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க சார். நான் யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? இருக்குமா? ஓகே, என்ன வயது அது சார் உங்களுக்கு? எனக்கு வந்து 43 வயசு ஆகுதுமா. சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு வந்து 43 வயசு ஆகுதுமா. ஓகே சார். ஒரு 24 வயசுல இருந்து எனக்கு திடீர்னு தும்மல், வீசிங் அதிகமா இருக்குமா. ஓகே சார், வெறும் மூச்சு விட மட்டும் கஷ்டமா இருக்குங்களா, இல்ல இது ஒரு நாளைக்கு அடிக்கடிக்கு வர மாதிரி இருக்குங்களா, இல்ல கண்டினியூஸா இந்த மாதிரி இருக்கா சார் உங்களுக்கு? குளிர் டைம்ல அதிகமா எனக்கு வந்துருமா, குளிர் சீசன்ல அதிகமா வந்துருமா? கண்டிப்பா சார். வந்து அப்புறம் வந்து தூசி சமையல் பண்ற தாளிக்கிறது இதெல்லாம் இருந்தா உடனே எனக்கு அடுக்கு தும்மலாம் வந்துருமா? கண்டிப்பா சார். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த மழை காலம் வரும்போதும் குளிர்காலம் வரும்போதும் இதை ரொம்ப அதிகமா வரதை பார்க்க முடியும். இந்த எபிசோடுன்றது வெறும் ஒரு எந்த விஷயம், காரணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரணங்களால இந்த ஆஸ்துமா வந்து எபிசோடு ஒரு டைமும் அட்டாக் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வராமல் இருக்கிறதுக்குள்ள ப்ரிவென்ஷனாக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து கிளைமேட் சேஞ்சஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, பட் நம்மளுக்கு இந்த ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா அதுக்குள்ள காரணங்களுக்கு என்னவோ அதை அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில மருந்துகள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஆயுர்வேத மருத்துவம் லைக் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத டாக்சின்ஸ் லைக் அக்யூமிலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ள மருந்துகள் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுப்போம். நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணிங்கன்னா ஸ்ரீஸ்வாஸ் கல்பன் ஒரு சிறப்பு இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி மூச்சு திணறல் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான மருந்து. ஒரு 20 மில்லி ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டுட்டே வாங்க. லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சில டயட் சார்ட் நம்ம சொல்ல முடியும், அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே இது நார்மல் ஆகிறத பார்க்க முடியும் சார். ஓகே, தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கிறது மூலியமாக வந்து இதற்கு நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம், என் பேர் சிங்காரவேலு.
ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? நாகப்பட்டினம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் தான் கேக்குறேன். ஓகே, என்ன வயது அது சார் உங்களுக்கு? 62 62. சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே, சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் சிங்காரோட நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார். எனக்கு ஒரு 2 or 3 years அந்த மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் இருக்கு. ஓகே சார். இப்ப ரீசன்ட்டா அலோபதியில காமிச்சேன். சரிங்க சார். அவங்க வந்துட்டு முதுகு எலும்பு வளைஞ்சிருக்கு. ஓகே. மூட்டெல்லாம் தேஞ்சு போயிருக்கு. ஓகே. அப்படின்னு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டா ஆனா அது ஒத்துக்க மாட்டேங்குது. அதாவது வாய் வயிறுல வெந்து போயிடுது. வெந்து போயிடுது. ஓகே. ஆமா ஆமா. பசி தூக்கலாம் நார்மலா இருக்கா சார்? அதெல்லாம் நார்மலா இருக்குமா? மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்கல்ல? அது போதுமா? ஓகே. ஜெனரலா இந்த ஏஜ் ரிலேட்டடா வரக்கூடிய எலும்பு தேய்மானத்தினால வரக்கூடிய பிரச்சனை, உங்களால உடற்பயிற்சி ஏதாவது பண்ண முடியுதா இல்ல வலிகள் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? உடற்பயிற்சி ஏதாவது பண்ண முடியுமா இல்ல வலிகள் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? இல்ல, உடற்பயிற்சி பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணலாம் இல்லங்க. சரி, நம்ம மருத்துவமனை கால் பண்ணுங்க. மகாராஜா கேப்சூல்ஸ்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மூட்டுகளுக்கு பலப்படுத்துறதுக்குள்ள கேப்சூல்ஸ் இது. 2 2 கேப்சூல் காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக மகாராஜா தைலம் வாங்கிக்கோங்க. கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வெந்நீரில் குளிங்க. ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள விஷயங்கள் நடக்கும்போது மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் பலம் வரும். மூட்டு சம்பந்தமான மருந்துகள் மட்டும் பத்தாது, தசையை பலப்படுத்துறதுக்குள்ள மருந்துகளும் உங்களுக்கு தேவை. முடிஞ்சால் நம்ம மருத்துவமனைக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள மருந்துகளை அனுப்பி கொடுப்பாங்க. இல்லை நம்ம நியர்பை கேம்ப்ஸ் யாராவது டாக்டர்ஸ் நம்மளுக்கு விசிட் பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. நேராக சந்திச்சு உங்களுக்குள்ள தீர்வையும் நீங்கள் கேட்டுக்கலாம் சார். டாக்டர் சொன்ன மாதிரி மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. வணக்கம், இங்க திருப்பூர்ல பேசுற கனகராஜுங்க. ஓகே, யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து 60. சொல்லுங்க சார். சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கனகராஜுங்க. டிவி பாக்காதீங்க சார். என்ன வயது அது உங்களுக்கு? 58ங்க. சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் டாக்டர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியும். கனகராஜுங்க, எனக்கு வந்து லங்ஸ்ல வந்து ஆக்சிஜன் கம்மியா இருக்குங்க. ஆமா. ஓகே சார், என்ன மாதிரியான தொந்தரவு இருக்கு சார்? அதாவது வீசிங் தொந்தரவு வந்து ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு சொல்லி. ஓகே, சரிங்க சார். உங்களுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். முக்கியமாக வந்து அவருக்கு லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்கு, ஆக்சிஜனோட லெவல் ரொம்ப குறைவாக இருக்குன்றதை பற்றி சொல்கிறாரு. முக்கியமாக ஏஜ்டு பீப்புள் வரும்போது சிஓபிடின்ற ஒரு கண்டிஷன்ஸ், லங்ஸோட ஆக்சிஜன் லெவல் இன்டேக் ஆகிறத குறையிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் வந்து சில மருந்துகள் இருக்குது. டெம்பரவரியாக வந்து நம்மளுக்கு லங்ஸை வந்து ஈஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் எடுக்கும் போது டெம்பரரி ரிலீஃப் இருக்குமே தவிர பெர்மனண்ட்டாக வந்து ரெக்கரன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆயுர்வேத மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஏஜ்டு பர்சன் இருக்கவங்களுக்கு பிராணாயமா சொல்லக்கூடிய சில யோக பயிற்சிகள் சொல்லி கொடுக்கும்போது மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, என் கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். மா இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை 044-4569-6944 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நேரலையில் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஆஸ்மா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம், நான் மதுரை புது ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? நான் ஓகே, என்ன வயதாக அதான் உங்களுக்கு? 38 சார். ரொம்ப அதிகமா இருப்பாங்களா? இல்ல மேடம், நான் நார்மலா தான் இருப்பாங்க. அப்பனா ஜெனரலா டே டு சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம்.
இல்லை ஜென்ரலாக அவங்களோட டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய வேலை சுமையினால் வரக்கூடிய முதுகு வலியாக இருக்கலாம், இல்லைனா முதுகு தண்டில் அழுத்தம் ஏதாவது இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இந்த சனிக்கிழமை அன்றைக்கி டாக்டர் கௌதம் சார், நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையோட சீஃப் கன்சல்டன்ட் டாக்டர் கௌதம் சார் வந்து மதுரையில் தான் விசிட் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குதுன்னு டைரெக்டாக சொல்லும் போது அதுக்குள்ளே தேவையான மருந்துகள் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை கால் பண்ணி அவங்களுக்கு மகாராஜா கேப்சூல்ஸும் தைலமும் கொஞ்சம் கேட்டு இது ஒரு தொடர்ந்து 2 மாதம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை குறையிறத நம்ம பார்க்க முடியும், ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும், வலிகள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும் சார். வந்து பேசலாம், ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, ஸ்ரீ கணேசன் பேசுறேன் மேடம். ஓகே, எங்க இருந்து சார் கால் பண்ணிருக்கீங்க? சென்னை, சென்னையில இருந்து பேசுறேங்க. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு, எனக்கு தான் கேட்கணும். ஓகே, என்ன வயது ஆகுது சார் உங்களுக்கு? எனக்கு 61 வயது ஆகுது. சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். நான் டாக்டர் சார். சொல்லுங்க சார். எனக்கு முழங்கால் மூட்டு வலி 2-3 வருஷமா இருக்குதுங்க. ஓகே சார். அது எந்த வைத்தியம் பண்ணியும் கேட்க மாட்டேங்குது. ஓகே, நடக்கலாம், நடக்கும்போது ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. சரிங்க சார். உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, டாய்லெட்லாம் போய் உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, அந்த வலி வலிக்குது. உட்கார்ந்து எந்திரிக்கும் போதும் நடக்கும் போதும் கால் முட்டிகள்ல ஏதாவது சவுண்ட் கேக்குதா சார் உங்களுக்கு? ஆல சவுண்ட் எதுவும் இல்லைங்க. எதுவும் இல்ல. ஆஹா, எதுவும் இல்ல. ஆனா ஸ்டிஃப்னஸ் ஏதாவது இருக்குங்களா, லைக் ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. வாக்கிங் எல்லாம் போவே, நல்லா போவே, அதெல்லாம் வலி இல்ல. ஓகே, உட்கார்ந்து எந்திரிக்கிறது தான் பிரச்சனை மட்டும் தான் வலி இருக்கு. என்னென்ன எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி பார்த்தா ஒண்ணும் குறைஞ்ச மாதிரி இல்ல. ஓகே, எண்ணெய்கள் தேய்க்கிறது வெறும் முட்டுகளுக்கு மட்டும் இருந்தா பத்தாது சார். நல்லா நம்ம இடுப்பு தொடங்கி கால் வரைக்கும் தடவணும். ஏன்னா சுற்றி இருக்க தசைகளோட பலம் குறைஞ்சா கூட மூட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்காது, புரியுதுங்களா? அதனால எண்ணெய்கள் தடவும் போது வலிக்குள்ள எண்ணெய்களாக இருக்கக்கூடாது. முக்கியமாக தசைகளை பலப்படுத்துறதும் மூட்டை பலப்படுத்துறதுக்குள்ள எண்ணெய்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? நம்ம மருத்துவமனை கால் பண்ணுங்க. மகாராஜா தைலம் இல்லைன்னா வெளியில கூட நீங்க எல்லா மருத்துவமனையிலும் கேட்டீங்க, மீன்ஸ் மெடிக்கல் ஷாப்ஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்க. அரை மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. நைட் எப்பயும் படுக்க போகும்போது கொஞ்சம் நல்லா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணி தூங்குங்க. அந்த உட்கார்ந்து எந்திரிக்கும் போது இருக்கக்கூடிய வலிகள் தானாக குறையிறத பார்க்க முடியும். அப்படியே வலிகள் குறையலன்னா டைரெக்டாக நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன மாதிரியான மருந்துகள் தேவை, இல்லை உணவு பழக்கங்கள் ஏதாவது மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்குமான்றதை நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் சார். ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி வலிகள் குறையிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வணக்கம், நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான்மா. ஓகே, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு வயசு 54. சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. டாக்டர் எடுத்துக்கோமா. சொல்லுங்க சார். இந்த பொடக்கால் வலி பயங்கரமா இருக்குதுமா, இப்படி கை காலத்து ஆட்டின படுக்க பட்டு சவுண்ட் வருது. ஓகே, நேரம் கழிச்சா மறுபடியும் பயங்கரமா வலி வருது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வேலைகள் பாக்குறீங்களா இல்ல வீட்ல தான் இருக்கீங்களா சார்? பெட்ரோல் சர்க்கட வச்சிருக்கறமா, வர்க்கட வச்சிருக்கறேன், வீட்ல வேலையும் செஞ்சிட்டு வரேன். ஓகே, தொடர்ந்து நிக்க கூடிய வேலையா இருக்குமா உங்களுக்கு? இல்லமா, உட்கார்ந்துட்டு தான் இருப்பீங்க. உட்கார்ந்துட்டு தான் இருக்கறேன். கால் வீக்கம் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? கால் எல்லாம் இது இவங்களுக்கான விளக்கம் கொடுத்துடலாம். ஓகே, கால் வீக்கம் இருக்கான்னு தெரியல. முழங்கால் பட்டும் பிரச்சனையாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க தைலமும் கேப்சூல்ஸும் கண்டினியூ பண்ணால் போதும். வேலை சுமையினாலும் இல்லை உடலோட எடை ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட வந்து முட்டுகளுக்கு வந்து அது தாங்கக்கூடிய சக்தி ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதுக்குள்ளே உணவு பழக்கங்களை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சில நடைப்பயிற்சிகள் பண்ணும்போது இது கொஞ்சம் நார்மல் ஆகிறது அவங்க பார்க்க முடியும். ஓகே, தொடர்ந்து நிற்கக்கூடிய வேலையினால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த கோளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ஹலோ, நாங்கள் சேலத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க சன்னுக்காகங்க. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதும்மா? அவங்களுக்கு 11 ஆச்சுங்க. சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. 11 வயசு ஆச்சுங்க. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, எங்க பையனுக்கு பிசி, அவருக்கு வீசிங் குழந்தைல இருந்து 1.5 வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம்ங்க. சரிங்கம்மா. அதனால அந்த இன்ஹேலர் தான் பிடிச்சிட்டு இருக்கோம், டாக்டர் எழுதி கொடுத்தது. ஓகே, அது தொடர்ந்து பிடிக்கலாங்களா இல்ல ட்ரீட்மென்ட் தான் எடுக்கறீங்களா? ட்ரீட்மென்ட் எடுக்கிறது நல்லதுமா. ரொம்ப நாளைக்கு வந்து இன்ஹேலர் யூஸ் பண்றது உடலுக்கு வந்து அவ்வளோ ஒரு பலம் கொடுக்கற விஷயமா இருக்காது.
ஒரு எவ்வளவு வாட்டிக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வீஸ் ப்ராப்ளமோ இல்ல இந்த மாதிரி மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுமா? அவங்க பனிக்காலம் அந்த குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்குது, இந்த மலையில நனைஞ்சிட்டாலும். ஓகேமா, இது வீஸ் டைரக்டா வெறும் வீஸ் சிம்டம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கணும். நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணுங்க. ஸ்ரீசுவாஸ் கல்ப்னு ஒரு சிரப் இருக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு 15 ml 15 ml வந்து வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் கோல்டு சம்பந்தமான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. சளி பிடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய பழங்கள் சாப்பிட்டு உடனே வந்து கொஞ்சம் வெந்நீர் கொடுத்தீங்கன்னா கோல்டு ஆகாம இருக்கிறத பார்க்க முடியும். சுடுதண்ணியில் குளிக்கிறது, குடிக்கிறதும் சுடுதண்ணியாக குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் டைம் கிடச்சிதுன்னா மருத்துவமனை கூட்டிகிட்டு வாங்க. சில பிராணாயாமங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், சில யோகா பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்க முடியும். அதெல்லாம் பண்ணும்போது லங்ஸோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் பலப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எபிசோட்ஸ் வர்றத நம்ம குறைக்கவும் முடியும் அண்டு நார்மல் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியுமா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஓகே மேடம், பேர் சொல்லுங்கம்மா. லட்சுமி மேடம், வடபழனில இருந்து பேசுறேன். ஓகே லட்சுமி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம். ஓகே, என்ன வயது ஆகுமா உங்களுக்கு? 42 மேடம். சரிங்க, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு முட்டு வலிக்குது மேடம். ஓகே, நைட் ஆனா தான் வலிக்குது, நடக்கும் போதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. சரிங்கம்மா, முட்டை லேச வீங்கின மாதிரி இருக்கு, ஆனா வலிக்கு இந்த என்னமா தைலம் தேய்ச்சா உடனே ரிலீஸ் ஆயிருது. சரிங்கம்மா, அதுக்கு என்ன மேடம் செய்யணும்? 42 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல இன்னும் கண்டினியூ மேடம்? இருக்கு, பீரியட் நார்மலா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேம்மா, அண்ட் நீங்க வீட்ல வேலை, வீட்ல தான் இருக்கீங்களா ஏதாவது வேலைக்கு போறீங்களாமா? இல்ல மேடம், வீட்ல தான், வீட்லயே இருந்து வேலை பார்ப்பேன் கம்ப்யூட்டர்ல. ஓகே, அண்ட் கால் வீக்கம் வந்து எப்போ வருது, எப்போ குறையுதுமா உங்களுக்கு? வீக்கம் வந்து கொஞ்சம் வலி இருக்கும்போது அந்த வீக்கம் வரும், இல்லைனா அந்த தைலம் தேய்ச்சோன்னா நார்மல் ஆயிரும். ஆனால் நடக்கும் போதெல்லாம் பெயின் இல்லை, நைட்டு தான் பெயினாக இருக்கு. பெயின் அதிகமாக இருக்கு. காலையில் எந்திரிக்கும் போது வலி எப்படிமா இருக்கு? அந்த சுடக்கு விட மாதிரி சவுண்டு கேட்குது மேடம். ஆனால் நடந்தா காலையில், காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது? தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் வலி இல்லை. வலி இல்லை, நைட்டு படுக்க போகும்போது மட்டும்தான் வலி இருக்கு. என்ன மேடம்? நைட் படுக்க போகும்போது வலி அதிகமா இருக்கு உங்களுக்கு? ஆமா, திடீர் திடீர்னு வலிக்குது. ஓகே, ஜென்ரலா வந்து உங்களோட வேலை சுமையினால வரக்கூடிய வலிகள் தான். உடம்புல பலவீனம் ரொம்ப அதிகமா இருக்கும் போது மூட்டுகள்ல இருக்கக்கூடிய பலவீனத்தினால வரக்கூடிய வலிகள் தான் இது. ஸோ ஜென்ரலா நீங்க மகாராஜா தைலமும் மகாராஜா கேப்சூல் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க ஒரு 2 மந்த்ஸுக்கு. முடிஞ்சா நம்ம மருத்துவமனை கோடம்பாக்கத்துல தான் இருக்கு, நேராக வாங்க. டாக்டர்ஸ், 3 டாக்டர்ஸ் இருக்காங்க, நேராக கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சில டயட் சார்ட் கொடுப்பாங்க. உணவு பழக்கத்துல வந்து எந்த அளவுக்கு மாற்றம் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உடல்ல பலவீனம் இல்லாம இருக்கிறத நம்ம பாத்துக்க முடியுமா? ஓகேம்மா, டாக்டர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. மேடம், ஏற்கனவே ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க மேடம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? லோகநாதன் மேடம், சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், அந்த முட்டி வந்து ரெண்டு முட்டியுமே வச்சு 30 வயசு மேடம். ஓகே சார். நின்னுட்டேதான் மேடம் தொழில், உங்களுக்கு விஷய தெரியும் மேடம். அதனால வந்து முட்டி மட்டும் ரெண்டு முட்டி வலிச்சிட்டே இருக்கு மேடம். சரிங்க, டாக்டர் உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, உடலோட எடை எவ்வளவு சார் இருக்கீங்க மேடம்? 63 கிலோ இருக்கு மேடம். ஓகே, நல்லா ஹைட்டா இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க மேடம். ஓகே, டைம்க்கு சாப்பிடுறது அந்த பழக்கம்லாம் கரெக்டா மெயின்டெய்ன் பண்றீங்களா சார்? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறோம் மேடம். ஓகே, உடல்ல கொஞ்சம் பலவீனம் இருந்தா இந்த மாதிரி மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரதை பார்க்க முடியும். 30 இயர்ஸ்ன்றது ரொம்ப எர்லி பீரியட், இதுக்குள்ள உணவு பழக்கத்தை நீங்க கரெக்ட் பண்ணணும். எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் சில மருந்துகள் கண்டிப்பா எடுத்துக்கணும். எதுக்காக இந்த வயதுல உங்களுக்கு முட்டு வலி வந்திருக்குன்றத நேரா கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம சொல்ல முடியும் சார். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து பேசலாம், அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை 0444-4549-9444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க.
வணக்கம் மேடம். இந்த மிஸ்ஸஸ்க்கு வந்து 38 வயசு ஆகுது. ஓகே. பேக் பெயின் அதிகமா இருக்குங்கறாங்க. சரிங்க சார். அதான் இப்ப வந்து கீழே குனிஞ்சு கூட சின்ன பொருள் கூட எடுக்க முடியல. ஓகே. எத்தனை குழந்தைகள் சார் உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க சார்? ரெண்டு குழந்தை இருக்காங்க மேடம். நார்மல் டெலிவரி தானே உங்களுக்கு? சிசேரியன் மேடம். ரெண்டுமே சிசேரியன் ஆயிருக்கா? அண்ட் உடலோட எடை உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? முக்கியமான சிசேரியன் ஆகும்போது முதுகுத்தண்டுல ஒரு பலவீனம் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு முடிஞ்சா நம்ம மருத்துவமனை கால் பண்ண சொல்லுங்க. மகாராஜா கேப்சூல்ஸ்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. மகாராஜா தைலம் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. இது ரெண்டுமே தொடர்ந்து ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு டயட் சார்ட் கொடுப்பாங்க சார். அது கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஆஃப்டர் டெலிவரி பெண்கள் பண்ற முக்கியமான தவறு என்
பலவீனமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தசைகளோட பலவீனம் ஏற்படும் போது முதுகு தண்டில் ஒரு விதமான அழுத்தம் அதிகமாகிறத பார்க்க முடியும். ஸோ அதனால் நரம்பை பலப்படுத்துறதுக்கும் தசைகள் பலப்படுத்துறதுக்கும் மருந்துகள் எடுக்கும்போது இது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிறத பார்க்க முடியும் சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. அம்மா இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். மேடம், ஜெயப்பிரதா மேடம். ஓகே, எங்கிருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? நாங்க சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 24. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே மேடம். ஹலோ ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு கன்ஃபியூஸா இருக்கும்போது தைராய்டு இருந்துச்சு. சரிங்கம்மா. அது வந்து நான் டெலிவரி வரையும் டேப்லெட் யூஸ், அதுக்கப்புறம் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது, நான் டேப்லெட் யூஸ் பண்றது இல்ல. ஓகே, அதனால ஏதாவது ப்ராப்ளம்? கண்டிப்பாம்மா, முதல்ல ப்ராப்ளம் வருதா இல்லையன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் தைராய்டு லெவல் எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணிக்கணும். தைராய்டு ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே அதுக்குள்ள மெஷர்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து தைராய்டு ஹார்மோன் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். எல்லா லைக் பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிறதுக்கு, மூட்டுகள் நல்லா பலமாக இருக்கிறதுக்கு, எலும்பு நல்லா பலமாக இருக்கிறது, தசைகளோட இயக்கம் எல்லாமே வந்து இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நீங்கள் தைராய்டு லெவலில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தைராய்டில் ஹைப்போதைராய்ட்ஸ் இருக்குது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீங்கள் தைராய்டோட மெடிசனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே இமீடியட்டாக அப்ரப்டாக நம்ம வந்து மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் பண்ணக்கூடிய விளைவுகள் வந்து, பக்க விளைவுகள் கண்டிப்பாக உடம்புல வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிராஜுவலாக ஃபேஸ் அவுட் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஆயுர்வேத மருத்துவம் முறைப்படி பார்த்தீங்கன்னா வருணபார்க் சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, ஒரு சிங்கிள் ஹர்பு, ரொம்ப அருமையான மருந்து இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு. ஸோ இதை வந்து ஒரு கஷாயமாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு 20 கிராம் சூர்ணம் எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, 1/2 லிட்டராக சுண்ட வச்சு, இதை 3 பிரித்து காலையில் மதியானம் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். நீங்கள் முடிஞ்சால் நேராக வாங்க, கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான தைராய்டு லெவல்ஸ் இருக்குது, உணவு பழக்கத்தில் எப்படி சில மாற்றங்கள் கொடுக்கலாம், அதுக்குள்ளே லைக் ரிலீஃப் எப்படி பண்ணலான்றதை நாங்கள் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணும்போது சொல்கிறோம்மா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து தைராய்டுக்கான மருந்துகள் எடுத்துக்கணும், உடனடியாக வந்து நிறுத்தக்கூடாது எந்த காரணம் கொண்டும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் பானுப்ரியா மேடம். ஓகே, எங்கிருந்துமா கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் குடியாத்துலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வசந்தம் மேடம். ஓகே, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு தான் மேடம். ஓகே, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 27 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப முதுகு வலிக்குது டாக்டர், என்னால் முடியல. ஓகே, இன்னும் பாப்பா யாரும் எனக்கு பிறக்கல, குழந்தைங்க என்ன எனக்கு பிறக்கல, ஆனா முதுகு தண்டு வந்து ரொம்ப வலிக்குது மேடம் எனக்கு. ஓகே, நீங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுதுமா? கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது மேடம் எனக்கு. ஓகே, குழந்தைக்காக நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், ஒரு 6 இயர்ல எடுத்துட்டு இருந்தோம் நாங்க. அப்புறம் வந்து எனக்கு உடம்பு அல்சர் வர ஆரம்பிச்சது, அதெல்லாம் தான் நான் விட்டுட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்டே. உடலோட எடையில தான் இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட், வேண்டாம் சொல்லிட்டு. சரிங்கம்மா, உடலோட எடை எப்படி இருக்கீங்க நீங்க? முதுகு ரொம்ப வலிக்குது மேடம் இப்போ. ஓகே, உங்களோட உடலோட எடை எப்படி இருக்குமா? ரொம்ப குண்டாலா இருக்கு மேடம், திட்டமா இருப்பேன் நானு.
ஓகே, உடல் எடை குறைக்கிறதுக்குள்ள விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? சாப்பாடு கம்மியா எடுத்துக்கலாம். வீட்ல வந்து எல்லா அதெல்லாம் எதுவும் செய்யல மேடம். ஓகே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட் டைமுக்கு சாப்பிடுறீங்களா? அல்சர் வரதுக்குள்ள காரணம் மேடம், ஏன்னா உங்களுக்கு அல்சர் இருக்குன்னு சொல்றீங்க. அல்சர் வரதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது டைமுக்கு ஃபுட்டை எடுக்காமல் இருக்கிறதோ, இல்லைனா வந்து சாப்பிட்றத வந்து ஸ்கிப் பண்ணுறதோ, சத்துள்ள உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கும்போதோ, இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போதோ இந்த மாதிரி அல்சர் உள்ள பிரச்சனைகள் வரும். ஒன்ஸ் இந்த மாதிரி அல்சர் பிரச்சனைகள் இருக்கும்போது உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து உடலில் போய் சேராமல் இருக்கிறத பார்க்க முடியுமா? ஸோ முதுகு தண்டில் இருக்கக்கூடிய தசைகளோட பலவீனம் ரொம்ப அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் உடற்பயிற்சிகள் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணும்போது இந்த வலிகள் குறையிறத நம்ம பார்க்க முடியுமா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், வார வாரம் கேம்ப் பற்றின விளக்கம் கொடுப்பீங்க, இந்த வாரம் எங்கெல்லாம் கேம்ப்ஸ் இருக்கு? ஓகே, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த சனிக்கிழமை மீன்ஸ் நாளைக்கு பெங்களூரில் வந்து நான் விசிட் பண்ணுறேன். முக்கியமாக வந்து ஃபீமேலுக்குள்ளே ரொம்ப ஸ்பெஷல் கேம்ப் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். பயல் சம்மந்தமான, ஃபிஸ்டுலா ஃபிஷர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க நேராக சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கலாம். பெங்களூர் ஏரியாவில் இருக்கவங்க நம்ம மருத்துவமனை கால் பண்ணிங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்னைக்கு பாண்டிச்சேரியில் நம்மளோட சீனியர் டாக்டர் டாக்டர் ஜெயரூபா மேம் ஃபீமேலுக்கான ஒரு ஸ்பெஷல் கேம்ப்பு, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், நீர் கொப்பளம் இருக்கிறது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது, உடலோட எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான ஸ்பெஷல் ஆலோசனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ கன்சல்டேஷனால் நேராக சந்திச்சு உங்களோட பெனிஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையோட சீஃப் டாக்டர் டாக்டர் கௌதம் சார் வந்து மதுரை திருச்சி, இந்த சனிக்கிழமை அன்னைக்கு மதுரையில் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருச்சியில் இருக்காங்க. ஸோ மதுரை திருச்சி நியர்பையில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுமே வந்து நம்ம மருத்துவமனை கால் பண்ணிங்கன்னா எங்கே கேம்ப் நடக்குங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க, டைரெக்டாக போயிட்டு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கேம்ப் பற்றின விளக்கம் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் திவ்யா மேடம். ஓகே திவ்யா, எங்கிருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்டேன். ஓகே, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? 27 நடந்துட்டு இருக்கு. சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஓகே, தேங்க் யூ மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து 8 வருஷம் கழிச்சு நான் கன்சீவ் ஆனேன். ஓகேம்மா. எனக்கு குழந்தை பிறந்தது பாய் பேபி தான், நார்மல் டெலிவரி தான் ஆச்சு எனக்கு. சரிங்கம்மா. இப்போ வந்து எனக்கு அந்த யாருக்கு பைல் பிரச்சனை கொஞ்சம் இருந்தது மேடம். ஓகே, இப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது இன்னும் இப்போ 1.5 வயசு ஆகுது குழந்தைக்கு, இன்னும் அது சரியாகவே மாட்டேங்குது எனக்கு. அது மந்த்லி அது வந்துட்டே இருக்குது எனக்கு. எவ்வளவுதான் மருந்து எடுத்துக்கிட்டாலும் வச்சாலும் அந்த நேரம் கேக்குது, மறுநேரம் இதாகுது மேடம். அதுக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல, அதான் மேடம் கால் பண்ணேன். மந்த்லி மந்த்லி வந்து முக்கியமா இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா தெரியுதா? ஆமா, பீரியட்ஸ் ஒட்டி வந்துருது மேடம், அந்த டைம்ல ரொம்ப அதிகமா தெரியுது. இருக்குது, அதுக்கப்புறம் சரியாகிறது, திரும்ப அந்த பீரியட்ஸ் வரத ஒட்டி திரும்ப இதாயிருது. சரிங்கம்மா, பாண்டிச்சேரிக்கு தான் நான் அடுத்த சனிக்கிழமை நான் டைரெக்டாகவே வரேம்மா நம்ம மருத்துவமனைக்கு. முடிஞ்சால் நேராக வாங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். உள் மூலமாக இருக்கா இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஃபிஷரான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன மருந்துகள் தேவை, உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம் ஒட்டி இதை வரும்போது உடலோட லைக் பலவீனம் லைக் கர்ப்பப்பை சம்மந்தமான கொஞ்சம் ஸ்ட்ரென்தன்குள்ள மெடிசனும் சேர்த்து எடுக்கணும். அது எடுக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிறத பார்க்க முடியுமா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன, எதனால ஏற்படுது அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி இது ஏற்படுது, அவங்களுக்கு ஏன் அதிகமான வாய்ப்புகள் இது ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம். முக்கியமாக குழந்தைங்களுக்குன்னு பார்க்கும்போது கூட வந்து பெண் குழந்தைங்க விட ஆண் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன வயசாக இருக்கும்போது. அடல்ட்டாக வரும்போது பார்க்கும்போது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்கள் ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காசஸ் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட பர்சனுக்கு வந்து ரீசனாக இருக்கும். சிலருக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வரும், சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு புகை நிறைய சுவாசிக்க முடியாமல் ட்ரபிள் பண்ணும்போது புகை சம்மந்தமான விஷயங்கள் எக்ஸ்போஜர் ஆகும்போது அவங்களுக்கு வரும். அண்டு யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இது வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ், முக்கியமாக செக்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன், ரீப்ரொடக்டிவ் சம்மந்தமான இருக்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் அவங்களோட வயசுக்கு வந்துட்டு மெனார்கே ஆரம்பித்து மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா வந்து எபிசோட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரதை நம்ம பார்க்க முடியும்.
முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு இந்த அப்டமன் நம்மளோட வயிறில் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்மளோட லங்ஸோட மசிலில் அந்த ப்ரெஷர் அதிகமாக போகும். அப்போ அவங்களுக்கு ஆஸ்துமாவோட காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளும்? முக்கியமாக ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அவங்க டைரெக்டாக வந்து பஃப் எடுத்துக்கிறதோ இல்லை ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறதோ அது டெம்பரவரியாக வந்து அவங்களோட ஏர்வே ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்குள்ள விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுது. பட் நம்ம ஆயுர்வேத மருத்துவம் லைக் சிகிச்சை முறை பார்க்கும்போது பஞ்சகர்மா சொல்லக்கூடிய சிகிச்சை முறை முக்கியமாக வந்து வயிறு சுத்தப்படுத்துறதுக்குள்ள மருந்துகள் நம்ம ஆஸ்துமா கண்டிஷனில் ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறோம். வயிறுக்கும் லங்ஸ்க்கும் என்னங்க சம்மந்தம், எதுக்காக நீங்கள் வந்து வயிறு சுத்தப்படுத்துக்குள்ள மருந்துகள் கொடுக்குறோம்? முக்கியமாக வந்து வயிறில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகணும். லைக் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ஆஸ்துமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ விரைச்சனம் சொல்லக்கூடிய வயிறு சுத்தப்படுத்துறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் சில நெய்கள் வந்து கொடுத்து ஒரு 6-7 நாள்கள் கொடுத்து அப்புறம் கிளென்ஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் நம்ம லங்ஸில் லைக் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய நீர் சொல்லக்கூடிய லிக்விட் கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு லங்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்குள்ள மருந்துகள் நம்ம எல்லாம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. ராதாங்க, பேரே பத்திப்பட்டில இருந்து பேசுறேன். சரிங்க, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். ஓகே, என்ன வயது ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 60 ஆகுது மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சரிங்க மேடம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 14 வருஷமா ஆயிட்டு பீரியட் நின்னு போச்சு மேடம். ஓகே, இப்ப ஒரு மாசமா ஒரே ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அதுல வந்து டாக்டர் கிட்ட காமிச்சேன் நானு, ஒருத்தர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னொருத்தர் டாக்டர் கிட்டயும் காமிச்சேன். அவங்க எம்சிஎல் சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டும் லிவோனேஷன் அது ஒரு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து யூரின் போகும்போது மாத்திரம் வருது கலரா பிளட்டு. யூரின் போகும்போது பிளட் மிக்ஸ் ஆயிட்டு வருதாமா? மிக்ஸ் ஆயிட்டு லைட்டா துணிக்கு ப்ளூ போடுவோம் பாத்தீங்களா நம்ம? ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு இதுல வருது. வண்டா எப்பயும் வரணும், பாவாட இது நம்ம டிரெஸ்ல படணும் அந்த மாதிரி இருக்கணும் இல்ல, அதெல்லாம் கிடையாது. லைட்டா தான் வருது, அதுவும் யூரின் போகும்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது. போகும்போது மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி வருது. ஒன் டைம் ஒயிட்டா வருது, ஒன் சமயம் நமக்கு சூடு இருந்தா மஞ்சளா வரும் இல்லீங்களா? ஆமா ஆமா, அந்த மாதிரி அந்த பிளட் கலர் அந்த மாதிரி வருதுங்க மேடம். அது இன்னும் நிக்கிற மாதிரியே தெரியல. இல்லம்மா, ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி நீங்க பாக்கணும். கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருக்கான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் நின்று லைக் ஸ்டாப் ஆயிட்டு திரும்ப வருதுன்னா கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமாக இது பிளட் வந்து கர்ப்பப்பையில இருந்து தான் வருதா இல்லை யூரின்ல சேர்ந்து வருதான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுமா? அதனால ஒரு முறை ஸ்கேன் பண்ணிடுங்க, ரிப்போர்ட் எடுத்துட்டு நம்ம கிளினிக் வாங்க, நம்ம கொஞ்சம் நேராக கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும் நான் சொல்கிறேம்மா. உங்களோட பிரச்சனைகள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ஜெயவேலுங்க. ஓகே, யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக. ஓகே, என்ன வயதாகுதா உங்களுக்கு? 20 வயதாகுதுங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார். பொண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க சார். அது டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டா அதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு டேப்லெட் மட்டும் ஒரு 6 மாசத்துக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் அதையே கண்டினியூ பண்ண சொல்றாங்க. ஓகே சார், அதனால என்ன பண்ணலாம் அதுக்குன்னு கேக்குறோம். இல்ல, நீர் கொப்பல இருக்குன்னா வெறும் ஹார்மோன் டேப்லெட்ஸ் மட்டும் எடுக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ் இருக்காது சார். கண்டிப்பா பீரியட்ஸ்ன்றது எந்த மருந்துகளும் இல்லாம தானா நேச்சுரலா வரதுதான் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க கூடாது. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஸ்பெசிபிக் உள்ள மருந்துகளை எடுத்துக்கணும். முக்கியமா அவங்களோட உடற்பயிற்சிகள் எப்படி பண்றாங்க, உணவு பழக்கத்துல எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டா கீரை காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறாங்க, உடலோட எடை அவங்க எப்படி இருக்காங்க எல்லாமே பார்க்கணும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த நீர்க்கொப்பலம் வந்திருக்கு அப்படின்னும் போது மருந்துகள் எடுக்கும்போது இதை நார்மல் ஆகிறத பார்க்க முடியும் சார். நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாகவே டாக்டர் ஜெயரூபான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷாலிட்டியே இதுதான். கொஞ்சம் நேராக சந்திச்சு அவங்க கூட கன்சல்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள மெடிசன்ஸ் என்ன, என்ன மாதிரியான உணவு பழக்கம் பண்ணணும், எந்த மந்த்துக்கு அப்புறமா சில உடற்பயிற்சிகள் எடுக்கணுன்றதை சொல்லி கொடுப்பாங்க சார். டாக்டர் சொன்ன மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருக்கு மருத்துவ முறை மூலமா அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், நம்ம இன்னைக்கு வந்து ஆஸ்துமா பத்தி பேசிட்டு இருக்கோம், எதனால ஏற்படுது, என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க, இதுக்கான மருத்துவ முறை என்னென்ன இருக்கு டாக்டர், அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வயிறு சுத்தப்படுத்துறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்து
லங்ஸோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மருந்துகள். நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் ஸ்ரீஸ்வாஸ் கல்ப்ன்ற ஒரு மருந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மருந்துகளோடு சேர்த்து கண்டினியூ பண்ணணும். முக்கியமாக மூணாவதாக நான் சொன்ன மாதிரி சில பிராணாயாமங்கள், நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டி மட்டும் இல்லை, லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மசிலையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் லங்ஸை சுருங்கி விரியும் போது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம பிளாக்ஸ் இருக்கிறத பஞ்சகர்ம சிகிச்சை மூலயமா கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் பலப்படுத்துறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது படிப்படியாக அந்த எபிசோட்ஸ் வரதை வந்து குறையிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் பிராணாயாமங்கள் சில லைக் யோக பயிற்சிகள் அவங்க தொடர்ந்து பண்ணும்போது திரும்ப ரெக்கரன்ஸே கம்மியாகிறத அவங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்கங்கள், இப்போ முக்கியமாக நம்ம காசுன்னு பார்க்கும்போது குளிர்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு எடுக்கும்போது இதை ரெக்கரன்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ குளிர்ச்சி சம்மந்தமான உணவுகள் எப்படி அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், வெந்நீர் எந்தளவுக்கு அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான சில முக்கியமான அட்வைஸ்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கரன்ஸ் இல்லாமல் குறையிறதும் அவங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க லைஃபை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதையும் பார்க்க முடியும். அண்ட் மெடிசன்ஸோட சேர்த்து டே டு டே லைஃபை நம்ம சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அது பண்ணும்போது தான் அவங்களோட மூச்சு சி பிராணம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஆயுர்வேதத்தில் பிராணவாயுவில் ஏற்படுற ப்ராப்ளம் தான் இது ஆஸ்துமா. ஸோ இந்த பிராணவாயுவை வந்து கரெக்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், பேச சொல்லுங்க. என்ன மாதிரியான வேலை பண்றீங்க சார் நீங்க? ஓகே, ரொம்ப நேரம் நிக்கக்கூடிய வேலைகளா இல்ல நார்மலா? இல்ல மேடம், அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல மேடம். நிக்கக்கூடிய வேலைகள் இல்ல. டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கிறீங்களா சார்? அதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகே, லைக் வீட்ல ரொம்ப சாப்பிடுறீங்களா இல்ல வெளியில சாப்பிடக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? வீட்டுல தான் மேடம் சாப்பிடு. வீட்ல தான் சாப்பிடுறீங்க. முட்டுகளோட பலம் வீனம் ரொம்ப அதிகமா இருக்கான்னு பாக்கணும். பிசிக்கல் எக்ஸாமின் பண்ணனும். லைக் முட்டோட தேய்மானம் ஏதாவது இருக்கான்றத நம்ம செக் பண்ணி பாக்கணும். முட்டுகள்ல மட்டும் பிரச்சனை வலி மேடம், உடம்புல எந்த எஃபெக்ட் காட்டல மேடம். நடக்கும்போது மட்டும் சவுண்ட் வருது. என்ன ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா டாக்டர் சொல்லி காட்டது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இல்ல, அதுதான் முட்டுகள தேய்மானம் டைரக்டா வந்து எக்ஸ்ரேல உங்களுக்கு பெருசா தெரியாது. பட் ஆனா லிகமெண்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப குறையும் போதும், தசைகளோட பலவீனம் ரொம்ப அதிகமா இருக்கும் போதும், முட்டுகள் நடக்கும் போது அந்த லூப்ரிகேஷன்ஸ் குறையும் போது அந்த சவுண்டு வரதை நம்ம பார்க்க முடியும். ஜென்ரலா சவுண்டு வந்து நின்னாலும் நடக்கும் போதும் இருக்கும், ஆனா அது கூட சேர்ந்து வலி இருக்கக்கூடாது. வலி இருக்குதுன்னா கண்டிப்பா மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். நீங்க மகாராஜா தைலமும் கேப்சூலும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க சார் ஒரு 3 மந்த்ஸ். இல்ல முடிஞ்சா நேரா மருத்துவமனைக்கு வாங்க. ஒரு வாட்டி கால் எப்படி இருக்கு, வீக்கம் இருக்கா, இல்ல எந்த இடத்துல வலி ரொம்ப இருக்குன்ற பாத்துட்டு அதுக்குள்ள மருந்துகள் நம்ம கொடுக்க முடியும். தைலம் வந்து நல்லா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் தசைகளுக்கும் சேர்த்து பலம் கிடைக்கும். முக்கியமா உணவுல நீங்க நிறைய மாற்றங்கள் பண்ணணும். நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் சார். நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி மூட்டு சார்ந்த பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் உணவு பழக்கங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்த கோளர்கிட்டயும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அனுஷியா மேடம். ஓகே, எங்க இருந்துமா கால் பண்ணிருக்கீங்க? நாங்க மாரியம் கோயில இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, என்ன வயதாகுமா உங்களுக்கு? எனக்கு 25 வயசு மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். வணக்கம்மா, சொல்லுங்க. ஒண்ணு மேடம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை மேடம் பிறந்துச்சு மேடம், செகண்ட் குழந்தை பிறந்து இறந்துருச்சு மேடம். அது தெரியாமலே வந்து ஜிஹெச்ல வந்து எனக்கு வந்து ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்க மேடம். ஓகே, திருப்பி நான் ரீஃபேமிலி பிளான் பண்ணி நான் திருப்பி நான் குழந்தை பெற்றுக்க முடியுமா? கண்டிப்பாம்மா. முதல்ல வந்து நீங்கள் அதை லைக் அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணதை மீன்ஸ் டியூப்ஸை வந்து ரீகனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு டியூப்ல எந்த பிளாக்ஸோ இல்லாம இருக்கான்றத நீங்க ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. ஈவென்தோ பிளாக்ஸ் ஏதாவது இருந்தா கூட வந்து பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்குள்ள மருந்துகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா கன்சீவ் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்குமா. நம்ம மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா டாக்டர் ஜெயரூபா இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேலுக்குள்ள இன்ஃபர்டிலிட்டியை ரொம்ப ஸ்பெஷலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் சர்ஜரி ஆப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். சொன்ன வெல்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படி நம்புறோம். தொடர்ந்து அடுத்த கோளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
என் பேர் ரம்யா. ஓகே ரம்யா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் சென்னை மறைமலூர் நகர்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து கிட்டப்பையில கல் இருக்குன்றாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் இருக்காங்க. ஓகே சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கிட்டப்பையில கல் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, அது ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ரிமூவ் பண்ணாக்கே என்ன ப்ராப்ளம் ஆகுமா? பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் பின்னாடி வருமா? முக்கியமாக வந்து அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள், உங்களோட டைஜஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் நிறைய வரதை பார்க்க முடியும். ஈவன் ஏதாவது ஒரு சின்ன ஃபுட்டை கூட எடுத்துக்க முடியாமல் வயிறோட எரிச்சல் ரொம்ப அதிகமாகிறத பார்க்க முடியும். கற்களை கரைக்கிறதுக்கு நம்ம ஆயுர்வேதம் மருத்துவம் லைக் சிகிச்சை மூலயமா நிறைய மருந்துகள் இருக்குது. நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. கொழுப்பு சம்மந்தமான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயோட அளவு சமையலில் ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சால் எண்ணெயை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் தொடர்ந்து வந்து மருந்துகள் எடுக்கும்போது ஒரு 2 மந்த்ஸ் கழித்து ரிப்போர்ட் ஸ்கேன் பண்ணியே நம்ம கற்களோட அளவு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றத நம்ம நேராக பார்க்க முடியும். சில உணவு திட்டங்கள் நாங்கள் கொடுப்போம், அதுபடி நீங்கள் பிரகாரம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தானாக மருந்துகள் மூலியமாகவே இதை கரைக்கிறத பார்க்க முடியுமா? ஓகேம்மா, டாக்டர் சொன்ன மாதிரி மருந்துகள் மூலியமாவே வந்து கட்டிகளை குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. நதியா. ஓகே நதியா, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? நாமக்கல். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. போறதுல அவங்க கட்டியாட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்ப அவங்க கொஞ்சம் லைட்டா ஏதோ பண்ணி இது பண்ணி சீல் எடுத்தாங்க. அப்ப கொஞ்சம் நல்லா இருந்து மறுபடியும் திரும்ப வந்திருக்கு. எங்க கட்டி வருது சொன்னீங்கமா? யூரின் போற இடத்துல. யூரின் போற இடத்துல இல்ல, யூரின் போற இடமா இல்ல மோஷன் போற இடமாமா? இல்ல யூரின் போற இடத்துல. யூரின் போற இடத்துல தான் மேலே. ஓகே, கட்டிகள் உடையும் போது சீல் ரத்தம் அந்த மாதிரி ஏதாவது வருதாமா? ஹாஸ்பிடல்ல போய் இது பண்ணி தான் சீல் வருது. ஓகேமா, உங்களுக்கு வெள்ளப்படுற பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்களா? சோ பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா உங்களுக்கு? கன்சீவா இருக்கேன். ஓ கன்சீவா இருக்கீங்களா இப்போ? ஆமாங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் இப்போதைக்கு உள்ளுக்கு மருந்து எதுவும் எடுக்க முடியாது. வெளியில அப்ளை பண்ணக்கூடிய சர்ம தேஜஸ் கிருத்தம் நம்ம ஹாஸ்பிட்டல் கால் பண்ணினா கொடுப்பாங்க. வெளியில அதை அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். உடலோட சூடு ரொம்ப அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறிகள் ரொம்ப நிறைய எடுத்துக்கோங்கம்மா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் சனா. வெல்கம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், இன்னைக்கு ஆஸ்துமா சம்பந்தமான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.